ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல கோயில்ல இருந்த 1,00,000 ரூபாய் மதிப்பிலான குத்து விளக்குகளை மர்ம நபர் திருடிட்டு போயிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குத்து விளக்குகளை திருடும் பொழுது கோயில்ல சிசிடிவி கேமராவை பார்த்த அந்த மர்ம நபர் தலையில துண்டை போட்டுட்டு திருடி இருக்கக்கூடியது சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடமங்கலம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்வழி சித்தர் பாபா கோயில் இருக்கு. இந்த கோயிலில் சிலை பக்கத்தில் 2 குத்து விளக்குகள் இருக்கு. 1,00,000 ரூபாய் மதிப்பிலான அந்த குத்து விளக்குகள் திருடப்பட்டதா சொல்லப்படுது. வழக்கம் போல கோயில் நிர்வாகிகள் கோயிலை பூட்டிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த குத்து விளக்குகள் காணாமல் போயிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்களாம். உடனடியாக கோயில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்யும் போது தான் நள்ளிரவு 1 மணி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மர்ம நபர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு குத்து விளக்குகளை திருடி இருக்கிறது பதிவாகி இருந்திருக்கு. அதுல கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்த அந்த மர்ம நபர் தலையில துண்டை போட்டுட்டு திருடி இருக்கிறதும் பதிவாகி இருந்திருக்கு. இதை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ்ல இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் சிசிடிவி காட்சியை அடிப்படையா வச்சு இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.